முதல்ல இந்த விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னால தமிழக மக்களுக்கு ஒரு வேண்டுகோள். கொரோனா மிக மேகமாக கடந்த காலத்தை விட பரவி வருகிறது. எல்லாரும் இந்த வேளையில இருக்கோம், தேர்தல் வேளையில இருக்கோம். கொஞ்சம் பாதுகாப்போட இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்து பிரபாகரன் பயம்னு சொன்னாரு. பயம் இருக்கு. அவர் அண்டர் கரண்ட், ஓவர் கரண்ட், சைடு கரண்ட்லாம் சொன்னார். தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் தன்னுடைய கட்சி தலைவனின் படத்தை போடாமல் மத்தியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் அந்த கட்சியில் இருந்து பிரதமராக இருக்கக்கூடியவருடைய படத்தை போடாமல் ஓட்டு கேட்ட வரலாறு இருக்கா? எங்கேயாவது ஒன்று சொல்ல முடியுமா? இருக்கிற அத்தனை தொகுதியிலையும் நான் வேலை எடுத்துகிட்டு போனேன், அதை எடுத்துகிட்டு போனேன்னு சொல்லிட்டு வேலையும் கீழே போட்டுட்டு மோடியவும் கீழே போட்டு பிஜேபி கொடியவும் கீழே போட்டு போகிறது யாருன்னு பார்த்தா பயம் எங்கே இருக்கிறது என்று புரியும். சிஏஏவை அந்த கட்சி மட்டும் அதிமுக மட்டும் நீங்கள் மேலவையில் மாநிலங்களவையில் எதிர்த்து வாக்களித்திருந்தால் அந்த சட்டம் தோற்கடிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அப்படி நிறைவேற்றிட்டு அதை நியாயப்படுத்திட்டு நாங்கள் வந்தால் அதில் மாறுதல் கேட்போன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் பயம் இருக்குது. உள்ஒதுக்கீடு கொடுத்துட்டு அது டெம்பரரின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் பயம் இருக்குது. அதானிக்கு ஒரு துறைமுகத்தை கொடுத்துட்டு நிலம் கையகப்படுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு அதுக்கு எதிராக போராடினவங்க மேலே கேஸை போட்டுட்டு தேர்தல்னு வந்தோடனே அதானியா யாருன்னு தெரியாது நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் பயம் இருக்குது. அடுத்து சரக்கு முனையம் வந்தே தீரும், சாகர்மாலா அது உலகத்தை அப்படியே கொண்டு வந்துடும். எப்படி மோடி அகில உலக தலைவர் ஆயிடுவாரோ அது மாதிரி சாகர்மாலா திட்டம் இந்தியாவை வல்லரசாக்கி விடும்னு போன தேர்தலில் சொல்லிட்டு இந்த தேர்தலில் பதுங்குறாங்க பார்த்தீங்களா, அதில் இருக்கு பயம். பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலையெல்லாம் தொடர்ச்சியாக ஏற்றிக்கிட்டே இருக்கும்போது கைகட்டி வாய்பத்தி மௌனமாக இருந்து கொண்டு அதுக்கு ஒரு தோப்புக்கரணம் போட்டவங்க இன்றைக்கி நாங்கள் வந்தால் அதில் நாங்கள் அந்த விலையை குறைப்போம் இந்த விலையை குறைப்போன்னு அதிமுக சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, அதில் இருக்கு பயம். பிரபாகர் யாருக்கோ பயன்றாரு, எங்கே யாருக்கோ பயம் இதெல்லாம் சொல்லுங்கள். போன தடவை மாஞ்சு மாஞ்சு இதையெல்லாம் நியாயப்படுத்தியவர்கள் இன்றைக்கு ஐயோ அப்பான்னு நிற்கிறாங்க பார்த்தீங்களா, கைகட்டி வாய்ப்பத்தி இதில் தாங்க இருக்குது பயம். எனவே தமிழக மக்கள் நீங்கள் உள்ளூர் பிரச்சனையா இல்லை வந்து கொள்கை பிரச்சனையான்னு சொல்கிறீங்க, எவன் எதிர்த்தாலும் சரி நான் அதானிக்கு வாக்கு கொடுத்துட்டேன்னா அமுல்படுத்துவோன்னு எடுத்த கொள்கை இருக்கு இல்லையா, அதுதான் காட்டுப்பள்ளி துறைமுகம். நீ இந்திய மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் பெட்ரோல் டீசல் விலையில் லட்சக்கணக்கான கோடி ரூபாயை நான் வந்து பிக் பாக்கெட் அடிக்கிறது மாதிரி எடுப்பேன்னு அரசாங்கம் எடுத்தது பார்த்தீங்களா, அது அது அந்த அப்படி முடிவெடுத்தது கொள்கை, அது பாதிக்கப்பட்டது உள்ளூர் பிரச்சனையாக மாறி நிற்கிறது. உங்களுக்கு தெரியலையா ஒற்றை பிரச்சனைன்னு தெரியலையா, அந்த ஒற்றை பிரச்சனை என்பதனுடைய வடிவம்தான் மோடி படம் போடாமல் பிஜேபி கொடி போடாமல் வாக்கு கேட்பது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் முருகன் அவர் தானே வேலைலாம் தூக்கிட்டு போனார், அவர் இப்போ வேலை பற்றியும் பேசலை. தன்னுடைய கட்சி கொடியையும் கட்சி தலைவர் படத்தையும் போடாமல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா ஆதரவு பெற்ற சின்னம் தாமரைன்னு எழுதுகிறார் பார்த்தீங்களா, இது எங்கே வருதுன்னா நீங்கள் அதானியா இது காட்டுப்பள்ளி துறைமுகமாக இருக்கட்டும், அதை எதிர்த்த பழவேற்காடு மக்களுடைய போராட்டமாக இருக்கட்டும், அல்லது வந்து சரக்கு முனையத்தை எதிர்த்த போராட்டமாக இருக்கட்டும், இதெல்லாம் என்னங்க, இதையெல்லாம் மத்திய அரசு எடுத்த நடவடிக்கைகளின் காரணமாக மக்கள் பல்வேறு பகுதிகளில் பாதிக்கப்பட்டதால் அந்தந்த பகுதியில் எழுந்து வருகிறது. மத்திய அரசாங்கத்தின் மேல கோபம் இருந்தா அது பார்லிமெண்ட் தேர்தலில் வெளிப்படுத்துறாங்க, அது தமிழ்நாட்டில் அது வெளிப்பட்டிருக்கு, போன பாராளுமன்ற தேர்தலில் வெளிப்பட்டிருக்கு. இப்ப வந்து பிஜேபி போட்டியிடுறதே 20 இடத்துல, அது முருகன் வந்து கூட்டணி கட்சியோட பலத்தை முருகனோ குஷ்புவோ கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சியோட தலைவர்களை போடுறப்ப தங்களுக்கு செல்வாக்கு வருதுன்னா அவங்கள போடத்தானே செய்வாங்க, அது எப்படி குற்றமாகும்? ஜெயலலிதா அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர் அப்படின்னு சொன்னா அந்த தொகுதியில ஓட்டு கிடைக்கும், அது போடத்தானே செய்வாங்க, அது போடணும்.
ஆனா மோடி அவர்களின் ஆசி பெற்ற சின்னம்னு போட்டா ஓட்டு கிடைக்காதுங்கிறதுக்காக தன் கட்சி தலைவருடைய போட்டோவையே போடாமல் இருக்கிறது தான் நான் சொல்கிறேன். நீங்கள் அதெல்லாம் பிரச்சனை. நீங்கள் வந்து இப்போ சொல்கிற போது அது பாராளுமன்றத்தில் தானே எதிரொலிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்குறீங்க. கரெக்டு. தமிழ்நாட்டில் இருக்கிற அரசாங்கம், மாநில அரசாங்கம், அதிமுக அரசாங்கம், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும், ஓ பன்னீர்செல்வம் அவர்களும், அவருடைய அமைச்சரவையும் ஒரு முதுகெலும்புள்ள ஒரு அரசாக, ஒரு மாநில அரசு தனக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை அமுல்படுத்துகிற அரசாக, அதன் மீது தாக்குதல் தொடுக்கிற போது எதிர்த்து கேட்குற அரசாக இருந்திருந்தால் இந்த அரசாங்கத்தின் மீது கோபம் வந்திருக்காது. ஆனால் என்ன பிரச்சனைனா பாதிப்பு வருது. மத்திய அரசாங்கம் ஒரடி பாஞ்சா இவங்க நாலடி பயிறாங்க. விவசாய சட்டத்தை, வேளாண் சட்டங்களை நீங்கள் மத்திய அரசாங்கம் கொண்டு வர்றதுக்கு முன்னாலேயே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றினாரா இல்லையா? பேசட்டுமே, இப்போ இவர் போய் பேசுகிறாரா? இவர் எங்கேயாவது போய் பேசுகிறாரா? அப்போ என்ன பிரச்சனைனா ராஜாவை மிஞ்சிய ராஜ விசுவாசியாக இவர்கள் நடந்து கொள்கிறார்கள். எனவே தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்ட பெரும்பாலான அம்சங்கள் மத்திய அரசு அது திணிக்க நினைக்கிற நாசகர கொள்கைகளை பட்டுக்கம்பளம் பிரித்தது போன்று செயல்பட்டு கொண்டிருந்ததால் ரெண்டு பேர் மேலேயும் கோபம் வருது. அதைத்தான் நான் சொல்கிறேன். சரிங்க, பல இடங்களில் அதிமுகவினர் இப்போ நான் தேர்தல் பரப்புரையில் பார்க்குறேன், நான் கோவில்பட்டியில் இருக்கேன், தேர்தல் பரப்புரையில் என்ன சொல்கிறாங்க, இப்போ நாங்கள் அருவா சுற்றிக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறோம், இன்னொருத்தர் இன்னொரு சின்னத்துக்கு கேட்பாரு, அது வேறு விஷயம். ஆனால் அப்படி இல்லாமல் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து சுயேட்சையாகத்தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்று தமிழக மக்களை நம்ப வைப்பதற்கு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய பொருள் என்னென்னா தமிழக மக்கள் பாஜகவையும் அதிமுகவையும் தனித்தனி கட்சிகளாக பார்க்கவில்லை, பார்க்குற மாதிரி அவர்கள் நடந்து கொள்ளவில்லை. அதிமுகவுக்கு போடுற ஓட்டும் பாஜகவுக்கு போடுற ஓட்டும் ஒன்று என்கிற மனநிலைக்கு வந்திருக்கிற காரணத்தினால் இவங்க தங்களை கொஞ்சம் விலக்கி வச்சு பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. எனவே அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு ரெண்டு பேரின் மீது. நன்றி. இன்றைய தேர்தலை பொறுத்தளவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா உள்ளூர் பிரச்சனைகளுக்கும் காரணம் மத்திய அரசினுடைய கொள்கை சார்ந்த முடிவுகள் தான். அது காட்டுப்பள்ளி துறைமுகமாக இருக்கலாம், அல்லது சரக்குப்பட்ட முனையமாக இருக்கலாம், அல்லது பெட்ரோல் ப்ரைஸாக இருக்கலாம், அல்லது நூல் விலை உயர்வாக இருக்கலாம், எட்டு வழிச்சாலையாக இருக்கலாம், இது எல்லாவற்றின் தாக்கமும் இங்கே வந்திருக்கிறது. எனவே கொள்கை சார்ந்தும் சரி, உள்ளூர் பிரச்சனைகள் சார்ந்தும் மக்களினுடைய கோபம் ஒட்டுமொத்தமாக பிஜேபியின் மீதும் அதிமுகவின் மீதும் திரும்பி இருக்கிறது. நீங்கள் பெரிய அலைன்னு சொன்ன போதெல்லாம், ஒரு பேரலை வீசுகிறது என்று சொன்ன போதெல்லாம் என்ன சீட்டுகளை அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி வாங்கியிருக்குமோ அதைவிட சீட்டுகளை வாங்கும் திமுக தலைமையிலான கூட்டணி என்று பல்வேறு கருத்து கணிப்புகள் வருவதிலிருந்தே தெரியலையா? மக்கள் உள்ளூர் சார்ந்த பிரச்சனையிலும் கொள்கை சார்ந்த பிரச்சனையிலும் தனித்தனியான பாதிப்புகளினுடைய ஒட்டுமொத்தத்தையும் அதனுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறார்கள் என்பதுதான் இதனுடைய பொருள்.